நீயில்லாத நாளல்ல நாளாகுமா, நீயில்லாத வாழ்வல்ல வாழ்வாகுமா. 40 சங்கீதத்தின் 16-17 வசனத்தை வாசித்து பார்த்தால், உம்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக, உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்வார்களாக. நான் சிறுமையும் எளிமையுமானவன், கர்த்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார், தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவமா இருக்கிறீர், என் தேவனே தாமதியாதேயும். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, எந்த நிலைமையிலும் ஆண்டவருக்கு மகிமை செலுத்த பக்தன் தாவீது தவறினதே கிடையாது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக அப்படின்னு ஜெபம் பண்றார். என்ன நடக்குதுன்னா, எதிர்காலத்தை கர்த்தர் பொறுப்படுத்திக்கிட்டா இருப்போம். இப்படி ஆலயத்திலிருந்து வீட்டுக்கு வருகிறார், பிரச்சனைகளை சந்திக்கிறார், அதிலிருந்து விடுபடும்படியாக ஜெபம் பண்றாரு. எல்லா விதத்திலும் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். இப்படி ஒரு ஆவிக்குரிய தேவ மனுஷனா இருக்கும் பொழுது, ஆண்டவரை தேடும் பொழுது, எதிர்காலத்தை ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்கிறார். அதான் 17 வசனம். தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறீர், என் தேவனே தாமதேயம். நீர் என்னை விடுவிக்கிறவர். எதிர்காலத்தை குறித்து ஒரு நம்பிக்கை, அது எதிர்கால நம்பிக்கை. கர்த்தர் என்னை விடுவிக்கிறவராயிருக்கிறார், எனக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார், என்னை ஆற்றுகிறவராயிருக்கிறார், ஆறுதல் படுத்துகிறவராயிருக்கிறார், எனக்கு முன்பாக கடந்து போகிறவராயிருக்கிறார், எல்லாவற்றையும் எனக்காக செய்து முடிக்கிறவராயிருக்கிறார், எல்லா கோணலான எல்லாவற்றையும் செவ்வையாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நீங்க அப்படி நம்பி சார்ந்து கொண்டா எதிர்காலம் ஆண்டோட கரத்துல இருக்கிறது. உங்கள் எதிர்காலங்கள்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றுவார். அவர் எதிர்காலத்தை கரத்தில் எடுத்து விட்டார். யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஹாலலூயா. எல்லா காரியங்களிலும் ஆண்டவரை நம்புங்கள். உங்க சூழ்நிலை என்ன, இன்றைக்கு ஆண்டவர் பாத்திரம் கொண்டு வந்து வைப்போம். எதிர்காலத்தை அவர் பொறுப்பெடுப்பார். எதிர்காலத்தை குறித்து நாம தான் சிந்திச்சு இருக்கிற பலத்தை இழந்துடுறோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், எதிர்காலம் ஆண்டவர் கரத்தில் இருக்கிறது, காலங்கள் அவர் கரத்திலே இருக்கிறது, எதிர்காலத்தை அமைக்கிறவர் அவர் தான், எதிர்காலத்துக்கு ஏற்றது போல நம்மை மாற்றுகிற அவர் தான். நம் தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஒன்றாவது சித்தம் இல்லாமல் கீழே விழவில்லை. அநேக அடைக்கலான் குளிர்பாண்டிகள் விசேஷத்தவர்களாக இருக்கிறீர்கள். ஆக எதிர்காலத்தை குறித்து பயமா கலக்கமா, இது என்னாகும், அது என்னாகும், என் பிள்ளைகள் எதிர்காலம், என் குடும்பத்தில் எதிர்காலம், வியாதியின் போக்கு, இந்த கடன் பிரச்சனை என்னாகும் என்று சொல்லி எதிர்காலத்தை குறித்து பயப்படாதீங்க. எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதத்தில் வைத்துவிட்டு எல்லாவற்றுக்கும் ஆண்டவரை நம்புங்கள், அவரை மகிமைப்படுத்துங்கள். எதிர்காலம் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆண்டவர் உங்களை ஒரு நாள் கைவிட மாட்டார். அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். எல்லா தேவைகளையும் சந்திப்பார். யுத்தம் கர்த்தருடையது. ஹாலலூயா, ஹாலலூயா.